ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம ஹொசூர் சந்திர சுடீஸ்வரர் டெம்பிளுக்கு வந்திருக்கோம். ஃபஸ்ட்டு வரும்போது வந்து இங்கே ஆஞ்சநேயர் கோவில் இருக்குது. இதுதான் அங்கே மேலே இருக்கிற வியூ. கீழேருந்து பார்த்தீங்கன்னா வியூ தெரியும். இப்போனா ரீசெண்டாக நான் கோவிலோட கும்பாபிஷேகம் நடந்தது. பார்க்க போகிறோம். மலை மேலே ஏறப்படும். வாங்க. இதான் மலையிலிருந்து எடுக்கிற ஹொசூரோட வியூ ஃபுல்லாக தெரியும். நீங்கள் வந்தீங்கன்னா அடிவாரத்துலேயே ஒரு பழிக்கு தாரிமிக்கும். அங்கேருந்தே நீங்கள் இங்கே வரலாம். வண்டியில் வர்றோம். அப்புறமா வண்டி விட்டு இங்கே இன்னொரு படிக்கட்டு வழி இருக்கும். கொஞ்சம் தான் படிக்கட்டு வழியாக வர்றீங்கன்னா, கீழேருந்து படிக்கட்டு வழியாக வர்றீங்கன்னா இங்கே இன்னொரு வழியாக இருக்குது. திருப்பியும் போகிறதுக்கு ரோடு இருக்கிறதுனால அப்படி. அப்புறமே நான் படிக்கத்தேறி வந்ததுக்கு அப்புறமா இங்கே ஒரு விநாயகர் கோவில் இருக்கு. விநாயகர் தானா? இங்கே பாருங்க, இதுதான் பெரிய கதவு. சமரசாக இருக்குதுங்க. உள்ளே போய் பார்த்துட்டு வர்றதுக்கு 1 hour ஆகிடும் பொழுது. 1 hour இல்லைனா 1/2 hour ஆகிடும் பொழுது. இதுதான் கோவில் உள்பகாரம். உள்ளே போன உடனே லெஃப்ட் சைடில் வந்து காசீஸ்வரர் கோவில் இருக்குங்க. இதாங்க அந்த கோவில், காசி விஸ்வநாதர் கோவில். நன்றியா. அப்படியே ஸ்ட்ரைட்டாக வந்து நந்தி இருக்கு. அதுதான் கொடி பறக்குது. கொடி பறக்குது கோவிலும் கொடி பறிக்கிறது. உள்ளே போகிறதுக்கே ரொம்ப நேரம் ஆயிடும் போலுக்கு. கூட்டமாக இருக்கு. வெளியே இருந்து வந்துட்டோம். 6 மணிக்கு ஒரு பூஜைன்னு எல்லாரும் வந்துட்டாங்க. இப்போ அங்கே ஒரு மலை தெரியுடா. மலை தெரியுதுல்ல, இதான் பிரம்மா மலை. இங்கே இன்னும் கொஞ்சம் தூரத்தில் வந்து பெருமாள் கோவிலாக இருக்கும். இது ஹொசூரோட வியூ. இங்கே ஒரு கோவில் தெரியுதா? அதான் காலபைரவரோட கோவில். அங்கே ஒரு பெருமாள் கோவில் இருக்குல்ல, அது வந்து அதான் சிவன் கோவில், பிரம்மர் கோவில், பெருமாள் கோவில். இது மூணுமே 3 கிலோமீட்டர் நங்கோட்டில் இருக்குது. ஓகே, பாய். லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. ஷேர் பண்ணி விட்டுருங்க. பாய்.